மேயர் நகராட்சி தலைவர்களுக்கான தேர்தலில் நிற்கும் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார் ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் ப சிதம்பரத்தை காப்பாற்ற முயல்வது ஏன் மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி ஆந்திராவில் தொடங்கியது ரயில் மறியல் போராட்டம் பேருந்துகள் ஆட்டோக்கள் ஓடாததால் மக்கள் இந்தியாவின் வட மாநிலங்களில் போலீசார் நடத்திய மிருகவெறி தாக்குதல் அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்று குற்றச்சாட்டு வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் நடைபெற உள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மேயர் தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர் பட்டியலையும் நகராட்சி தலைவர் வேட்பாளர்களுக்கான பட்டியலையும் கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார் முதல்ல மாநகராட்சி மேயருக்கு ஒன்பது தொகுதிக்கு என திருச்சியில் வந்து தேர்தல் அதிகரிப்பதை ஒன்பது பேர் பேர்களை முதலில் அறிவிக்கிறேன் சென்னைக்கு வந்து முருகன் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவைத் தலைவர் மதுரைக்கு வந்து கவியரசு பிகாம் மதுரை மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் கோயம்புத்தூர் ஆர் பாண்டியன் எம்எஸ்சி அகிரிகள் பிஹெச்டி கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சேலம் ஏஆர் இளங்கோவன் கழக துணை செயலாளர் திருநெல்வேலி ஏ சீதாலட்சுமி வேலூர் எஸ் சத்தியவாணி சுரேஷ் பாபு அவர்கள் ஈரோடு என் எஸ் சிவகுமார் பிஏ ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் என் தினேஷ்குமார் எம்ஐபி திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூத்துக்குடி எஸ் ராஜேஸ்வரி பிஎஸ்சி இவங்க எல்லாரும் இப்போதைக்கு ஒன்பது மாநகராட்சியில் நிற்கிறாங்க அதை முதல் என்னுடைய லிஸ்ட் இப்போ வெளியிடுறேன் நீங்கள் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் இந்த ஒம்பது பேரும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் முரசு சின்னத்தில் நிற்கிறோம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று தலைமையோடு கட்டுக்கொள்கிறேன் மறந்து விடாதீர்கள் உங்களது சின்னம் முரசு சின்னம் அதன்படி சென்னை மேயர் வேட்பாளர் கோ வேல்முருகன் மதுரை மேயர் வேட்பாளர் கா கவியரசு கோயம்புத்தூர் மேயர் வேட்பாளர் ஆர் பாண்டியன் சேலம் மேயர் வேட்பாளர் ஏ இளங்கோவன் திருநெல்வேலி மேயர் வேட்பாளர் ஏ சீதாலட்சுமி வேலூர் மேயர் வேட்பாளர் எஸ் சத்தியவாணி சுரேஷ் பாபு ஈரோடு மேயர் வேட்பாளர் என் எஸ் சிவக்குமார் திருப்பூர் மேயர் வேட்பாளர் என் தினேஷ்குமார் தூத்துக்குடி மேயர் வேட்பாளர் எஸ் ராஜேஸ்வரி ஆகியோர் வேட்பாளர்கள் என கேப்டன் அறிவித்துள்ளார் இந்த வேட்பாளர்களின் வெற்றிக்கு கழகத்தின் மாவட்ட பகுதி வார்டு கிளைக்கழக நிர்வாகிகள் சார்போனி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் தேமுதிக நகராட்சி தலைவர் வேட்பாளர் பட்டியலையும் தேமுதிக நிறுவன தலைவர் வெளியிட்டுள்ளார் அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் நகராட்சிக்கு பேராசிரியர் டி துரைசாமி கள்ளக்குறிச்சிக்கு பி சுப்பிரமணி திண்டிவனம் பி வெங்கடேசன் ஆகியோர் தேமுதிக வேட்பாளர்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் நகராட்சிக்கு சி ஏகாம்பரம் மதுராந்தகம் ஏ விஜயகுமார் அனங்காபுத்தூர் கே மகாதேவன் செங்கல்பட்டு கே ரவிச்சந்திரன் மறைமலை நகர் ஜே ஏழுமலை பல்லவபுரம் கே எம் ஜே அசோக் பம்மல் ஜே ராஜ் தாம்பரம் ஆர் ஜி குருசேவ் போட்டியிடுகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வி சந்திரன் கிருஷ்ணகிரி பி பரந்தாமன் ஆகியோர் தேமுதிக வேட்பாளர்கள் என்று கேப்டன் அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் நகராட்சிகளில் திருவண்ணாமலை நகராட்சி தலைவர் பதவிக்கு எஸ் மணிகண்டன் ஆரணி புலவர் எஸ் மாலதி வந்தவாசி ஜா ஆரிஃபா திருவத்திபுரம் மல்லிகா சுப்புகோபால் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகளான நெல்லிக்குப்பத்திற்கு இ கவிதா பன்ருட்டி டாக்டர் அறிவொளி விருத்தாச்சலம் ஆர் ஆனந்த கோபால் சிதம்பரம் வி மங்கையர்கரசி கடலூர் வி சி சண்முகம் போட்டியிடுகிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தர்மபுரி நகராட்சி தலைவர் பதவிக்கு டாக்டர் இளங்கோவன் போட்டியிடுவதாக தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதேபோல் திருவள்ளூர் நகராட்சியில் எம் பாஸ்கர்ராஜ் ஆவடி ஆர் ராமானுஜம் பூந்தமல்லி எஸ் ஸ்ரீராம் திருத்தணி கிருஷ்ணமூர்த்தி திருவேற்காடு எஸ் மகேந்திரன் ஆகியோர் தேமுதிக சார்பில் போட்டியிடுகிறார்கள் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரக்கோணத்திற்கு ஆர் எஸ் உஷா ஆற்காடு ஏ ஜி சந்திரமோகன் மேல் விஷாரம் பி எம் நூருல்லா ராணிப்பேட்டை ஏ வளர்மதி வாலாஜாபேட்டை ஆர் எஸ் சிந்தில் ஆம்பூர் ஜுவைதா பேகம் குடியாத்தம் எம் ஜெயந்தி ஜோலார்பேட்டை ஏ கலாமதி பேரணாம்பட்டு டாக்டர் எச் கந்தப்பன் திருப்பத்தூர் சி பி ராஜா வாணியம்பாடி பி சங்கர் ஆகியோர் நகராட்சி வேட்பாளர்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் ப சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று கோரியுள்ள எதிர்க்கட்சிகள் அவரை பாதுகாக்க மத்திய அரசு முயல்வது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் ப சிதம்பரத்தின் பங்கு குறித்து சிபிஐ அமைப்பு விசாரிக்காமல் ஏன் தாமதப்படுத்தி வருகிறது என்று கேள்வி எழுப்பினார் ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதம் குறித்து பிரதமர் இதுவரை பதில் அளிக்காதது ஏன் என்றும் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்தியுள்ளதை அடுத்து மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் மன்மோகன் சிங்குடன் ஆலோசனை நடத்த நியூயார்க் புறப்பட்டு சென்றார் இந்த விவகாரம் காங்கிரஸ் அரசின் இரண்டு மூத்த அமைச்சர்களிடையே பலத்த கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர ரயில் மறியல் போராட்டம் தொடங்கியதால் ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது தெலுங்கானா போராட்டம் தற்போது ஆந்திராவில் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது மாணவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் தெலுங்கானாவை வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்துள்ளனர் இதனிடையே அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மின்வாரிய ஊழியர்கள் உட்பட பலரும் கடந்த ஒரு வார காலமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வாரங்கல் மாவட்டத்தில் தனி தெலுங்கானா கோரிக்கையை ஆதரிப்பவர்களுக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டு கலவரம் நடைபெறாமல் தடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதே கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர ரயில் மறியல் போராட்டம் தொடங்கியுள்ளது இதனால் தெலுங்கானா பகுதி வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்கள் வழியாக செல்லும் ரயில்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஏற்கனவே சாலை போக்குவரத்து பெருமளவு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் இதனிடையே தெலுங்கானா மாநிலம் அமைப்பது குறித்த இறுதி முடிவை வரும் முப்பதாம் தேதிக்குள் எடுக்காத பட்சத்தில் தெலுங்கானா பகுதி காங்கிரஸ் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர் இந்தியாவின் வட மாநிலங்களான பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் போலீசார் நடத்திய மிருகவெறி தாக்குதலில் ஆண் மற்றும் பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்ட பகலில் நடந்த இந்த மனித உரிமை மீறல் சம்பவத்திற்கு பல்வேறு சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன பீகாரின் பெகுசாராய் நகரில் உள்ள சதார் மருத்துவமனையிலிருந்து பச்சிலம் குழந்தைகளை கடத்தியதாக பெண் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து போலீசாரால் அவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளாா் आवर उड़े कीते पटपल बलत अतिर्चिये अफवाह पर न जाए की कि किसने क्या कर दिया है बल्कि जहाँ बिल्कुल उनके पास ठोस जानकारी होती है उसी उसके बाद भी कानून अपने हाथ में लेने के बजाय पुलिस को रिपोर्ट करे वो कानूनी कार्रवाई करेगी बजाय इसके की ये किसी की अफवाह पर आकर और कुछ लोग मारपीट कर देते இதற்கிடையே போன்ற மற்றொரு சம்பவம் மத்திய பிரதேச மாநில சத்னா நகரில் நடைபெற்றது சாலையில் மனநலம் குன்றிய நபர் ஒருவரை போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து அகர்வால் என்று அழைக்கப்படும் அந்த நபர் பலத்த காயங்களுடன் கை கால்கள் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் தொடர்ந்து பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நடைபெற்று வரும் இதுபோன்ற மனிதாபிமானமற்ற செயல்கள் அப்பட்டமான மனித உரிமை மீறல்கள் என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பெரியாரில் புதிய அணையை கட்டியே தீர்வோம் என்று கேரள அரசு பிடிவாதம் பிடித்து வருகிறது இது தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் அந்த மாநில முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணையின் அருகே புதிய அணை கட்டுவது தொடர்பாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசுவதற்காக கேரள முதல்வர் உம்மன் சாண்டி டெல்லி சென்றுள்ளார் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கு எதிராக தமிழக மக்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் குறித்து அவரிடம் கருத்து கேட்கப்பட்டது இதற்கு பதில் அளித்த உம்மன் சாண்டி கேரள மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டாயம் தேவை என்பதால் அதை கட்டும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இதற்கு எழுந்து வரும் எதிர்ப்புகளுக்கான தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு தமிழக அரசு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முல்லைப் பெரியாறு அருகே புதிய அணை கட்டப்பட்டாலும் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் வழங்கப்படும் என்று உம்மன் சாண்டி தெரிவித்தார் எனினும் அவரது இந்த முயற்சிக்கு தமிழக விவசாயிகளிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது பாரத் சுவாபிமான் என்ற பெயரில் ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக யாத்திரை நடத்தி வரும் யோகா குரு ராம்தேவ் பிரதமர் மன்மோகன் சிங்கை கடுமையாக விமர்சித்துள்ளார் கருப்பு பணத்தை மீட்க வலியுறுத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள யாத்திரையை பாபா ராம்தேவ் அண்மையில் தொடங்கினார் ஊழலுக்கு எதிராகவும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் இந்த யாத்திரை நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யாத்திரை மேற்கொண்ட அவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய ராம்தேவ் பிரதமர் மன்மோகன் சிங் சிறந்த பொருளாதார மேதை என்றும் ஆனால் அவரது பொருளாதார திட்டங்கள் விலைவாசியை அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் மத்திய நிதியமைச்சர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாபா ராம்தேவ் பிரணாப் முகர்ஜியை அழிவு அமைச்சர் என்று கூறியது அங்கிருந்த மக்களை அதிர்ச்சிக்குள்ளாழ்த்தியது வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு கொண்டுவர மத்திய அரசு அக்கறை காட்டவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவிற்கான சுவிட்சர்லாந்து தூதர் உடனான தமது சந்திப்பின் போது இந்திய அரசு கருப்பு பணத்தை மீட்பது குறித்து சுவிட்சர் நாட்டு அதிகாரிகளிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று கூறியதாக தெரிவித்தார் பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாத பகுதியாக சபரிமலையை மாற்ற முடிவு செய்துள்ள கேரள அரசு சபரிமலை செல்லும் பாதைகளில் சோதனைச் சாவடிகள் அமைக்க திட்டமிட்டுள்ளது கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் அடர்ந்த காட்டுக்குள் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது இதனால் பெருமளவு பக்தர்கள் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பாதைகளில் போடப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதையடுத்து சபரிமலை சன்னிதானம் மற்றும் கோவிலுக்கு செல்லும் வழியில் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு மற்றும் மாநில அரசு ஆகியவை இணைந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன்படி இந்த திட்டங்களை நடப்பு ஆண்டு முதலே செயல்படுத்த கேரள அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக சபரிமலை செல்லும் பாதையின் பல இடங்களிலும் போலீஸ் சோதனை சாவடி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் புகழ்பெற்ற பம்பையாறும் பல்வேறு பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அதை தூய்மைப்படுத்தும் பணிக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக பம்பை ஆற்றின் திருவேணி சங்கமம் பகுதியில் வலைகளை கட்டி நீரில் மிதிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது காட்டாமனுக்கு கொட்டைகளை உண்ட இருபத்தி ஆறு மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி விழுப்புரம் அருகே பரபரப்பு பிரபல ரவுடி வருச்சூர் செல்வம் கைது தலைமறைவாக இருந்தவரை போலீசார் வலைவீசி பிடித்தனர் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு